எப்பயும் இந்த மாதிரி நடக்கிறப்ப பொண்ணு செத்து போயிடும். செத்து போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு கைப்பட எழுதுறதோ ஒரு லெட்டர் சொல்லி ஒரு லெட்டர் கொண்டாந்து கொடுப்பாங்க. ஒரு சேஞ்சுக்கு அந்த பொண்ணு உசுரோட இருக்கிறப்பயே ஒரு லெட்டர் எழுதிருக்கு. அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டது ஒன்றே விட்டுதே, எனக்கு நியாயம்னு உனக்கு கிடைக்கிறனாலும் பரவாயில்ல, தயவு செய்து நீ என் பேரை போட்டு நார் அடிச்சிடாதீங்கப்பா, ஏன்னா உசுரோட இருக்கிறேன், அப்படி நார் அடிச்சு என்னை சாவடிச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் வந்து. இந்த திருச்சி இன்சிடென்ட் இருக்கு இல்லையா, என்ஐடி இன்சிடென்ட், அதுல அக்யூஸ்ட் சொல்லி ஒருத்தான் அலர்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கான். அதான் அந்த எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரிசிட்டி அந்த ஒய்ஃபை சரி பண்றவனா, அவனை கொண்டு போய் உள்ள வச்சிருக்காங்க. பட் அட் த சேம் டைம் ஆக்சுவல் அக்யூஸ்ட் அவன் கிடையாது, உண்மையான அக்யூஸ்ட் ஒரிஜினலா வெளியில ஹாஸ்டலுக்குள்ள இன்னமும் உட்கார்ந்து இருக்குது. அது யாருன்னா அந்த ஹாஸ்டலோட வாழ். முதல்ல அந்த பொண்ணு கைப்பட ஒரு லெட்டர் எழுதிக்கிட்டு, அந்த லெட்டர் என்னன்றது சொல்லுது. அந்த பொண்ணு ரூம்ல உட்காந்துருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கு, ஹாஸ்டலுக்குள்ள ஏதோ ஹோட்டல ரூம் போட்டுல உட்காந்துருக்கு, ஹாஸ்டலுக்குள்ள அந்த பொண்ணு ரூம் போட்டு உட்காந்து படிச்சிருக்கு. இவன் உள்ளுக்குள்ள வேலையை பார்க்க வர, அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சவன் பட்டு இந்த பொண்ணை பார்த்து வேற வேலையை பார்க்க ஆரம்பிச்சவன். அந்த பொண்ணுக்கு தெரியுற மாதிரி ஒரு ஹாப்பி மொமெண்ட், ஹாப்பி என்டிங் வரணும்னு சொல்லிட்டு புரியுதுங்களா, அந்த வேலையை அவன் பாதுகாத்து. முதல்ல அந்த பொண்ணு டப்புனு ஷாக் ஆயிடுச்சு, ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறது தெரியல, அந்த பொண்ணு ஷாப்ல இருக்கிறத யூஸ் பண்ணி டப்புனு அந்த பொண்ணை போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சான். போஸ்ட் பண்ணதான் என்ன பாக்குறது நேரடியா ஃபேஸ் டு ஃபேஸ். அந்த பொண்ணு ரூம் மட்டும் எடுத்து சோழிச்சு திரும்பி வந்து பாக்குறப்ப ரூம் இல்லை, பட் ஆனா சிந்திய மணி அப்படின்ற மாதிரி அங்கே அவனுக்குள்ள சில விஷயங்கள் இருக்கு. அதான் அந்த பொண்ணு போட்டோ எடுத்து வச்சுது. வந்ததுக்கு அப்புறம் வார்டன் போய் சொன்னா, அந்த வார்டன் என்ன பண்ண, இப்பதான் வந்தது அதாவது லேடி, அந்த வார்டன் நல்லா தெரியும் பொம்புள்ள, அவளுக்கு இவ்வளவு தான் மரியாதை, அவ ஒரு பொம்புள்ள. அவ என்ன பண்ணிருக்க, இப்பதான் வந்திருக்கேன், அதுக்குள்ளயுமா உங்களுக்கு வேற வேலையே கிடையாது, என்ன ஒரு அதாவது இந்த விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி இப்படி சொல்லிட்டு பரவாயில்ல, சொன்னதுக்கு அப்புறமும் இதே மாதிரியான ஒரு ரியாக்ஷன் அந்த அம்மா இருந்திருக்கு, இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட மனநிலை நம்மளை சரி ஓகே இப்பதான் வந்திருக்கு போல கொஞ்சம் டைம் கொடுப்பா எழுப்பா அப்படின்னு பார்த்தா, மறுபடியும் பார்த்தா அந்த வேலையை பார்த்தா நீங்களா அவளை போய் அந்த சாரெல்லாம் வந்து நீங்க அப்படிலாம் தப்பா சொல்ல, அந்த சாரை நீங்க தப்பா எல்லாம் சொல்லக்கூடாது, நீ ஒழுங்கா இல்ல, நீ பேண்ட் போட்டு உட்கார்ந்துருக்கா, நீ ஒழுங்க, இதை வந்து போலீஸ் ஸ்டேஷன்லையும் சொல்லியிருக்கு, என்ன தைரியம் இருக்கு, போலீஸ் ஸ்டேஷன்லையும் போய் சொல்லியிருக்கு. இதுலதான் அந்த பொண்ணு ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கு. ஒருவேளை அந்த அந்த வார்டனு இந்த பிரச்சனைய காது காது சும்மா போலீஸை பிடிச்சி அவனை கொண்டு போய் போட்டு தள்ளியிருந்தா, இப்ப இந்த பிரச்சனை நல்ல வேலையா அந்த வார்டனை அப்படி ரியாக்ட் பண்ணிச்சு, அதனால இப்ப இப்படி ஒரு ஃபோர் நைட்டு பூரா போராடி இருக்காங்க வெளியில உட்கார்ந்து. எதுக்கு இந்த சம்பவத்துக்கு, இது இப்படி இருக்கிற இப்படி இருக்கிற ஆளுகளாலதான் இந்த மாதிரி சம்பவங்கள் ரொம்ப தாராளமா ஏராளமா நடக்குது. அத போ அந்த வார்டனு சொல்லுது, பேண்ட் போடுங்க, பேண்ட் போடுன்றதுனால அதாவது வீட்டுக்குள்ள நாங்கள் படுத்து தூங்கிட்டு இருந்தோம் கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டான், நீ ஏன் தூங்கின உன்னை ஏன் தூங்குச்சு அப்படின்ற கேள்வி கணக்காக இருக்கு. அது எங்கே இருந்துச்சு, அது ஒரு லேடிஸ் ஹாஸ்டல், லேடிஸ் ஹாஸ்டல் கூட எப்படி இருப்பாங்க, அது லேடிஸ் ஹாஸ்டல் கூட எப்படி இருப்பாங்க, அவங்க எப்பயும் போல இப்படி தானே ஃப்ரீயாக தானே இருப்பாங்க, அது ஒரு நல்ல நல்ல நார்மலான அவள் தானே, இவங்க வருவாங்க இவர் என்ன உள்ளுக்குள்ள வர்றப்ப எல்லாத்தையும் எழுந்து போத்திட்டு உட்காந்துருப்பாங்களா, அதான் நியாயமா ஒரு லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ள உள்ள ஒருத்தர் போறப்போ கூடவே தொலைக்கு ஒரு ஆள் அனுப்பணும், அது வாட்ச் மேனோ வாட்ச் உமனோ வாடகோ யாரோ ஒரு ஆளை உள்ள அனுப்பணும், ஏன்னா எந்த நேரத்தில் எப்படி இருப்பாங்க தெரியாது, ஒருவேளை தூங்கிட்டு இருக்க அந்த புள்ள தூங்கிட்டு இருக்கப்ப நமக்கு எப்படி இருக்கு தெரியும், அந்த மாதிரி கலந்துருச்சு அவன் ஏதோ ஒன்று பண்ணிட்டான், உடம்பு சரியில்லாம படுத்திருக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டான், என்ன பண்ணுவீங்க, அந்த சொல்லியும் எந்த விதமான ஒரு ஆக்சனையும் எடுக்காம உள்ளுக்குள்ள உட்காந்துக்க, அதுதான் அதோட பெரிய பிரச்சனையா இங்க. இது நம்ம ஊர்ல ஒன்றும் நடக்காது, அப்புறம் எந்த ஊர்லயும் இதெல்லாம் நடக்காதுன்னு எவனாலையும் சொல்ல முடியாது, எல்லா நேரமும் நம்ம பாதுகாப்பா இருக்கிறது நம்மளோட கிளம்ப செக்யூரிட்டி கேமரா உட்கா அப்படின்றாங்க, சேஃப்டி இஷ்யூஸ் இருக்குன்றாங்க. அதுக்கப்புறம் திருச்சி எஸ்பி வந்து பேச்சுவார்த்தை நடத்தி நாங்க இதுக்கெல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்லி என்ஐடில இருந்து கொடுத்துருக்காங்க. யாரை நம்பி உள்ளுக்குள்ள விடுறாங்க, ஒரு வார்டன் எதுக்கு வார்டனு, இவங்களை விட்டா நல்லவேளை அந்த வார்டன் இந்த வார்த்தையை சொல்லல, அவன் என்ன அதிகபட்சம் உனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கூப்பிட்டு போனா போயிட்டு வர வேண்டியதானே, அதை விட உனக்கு வேற என்ன வேலை, அதையும் சொன்னாலும் சொல்லி இருக்கும் போல அந்த அளவுக்கு. ஒருவேளை இது எதுவும் பண்ணாம பேசாம போயிருந்தா அடுத்த வார்த்தை அது வந்தா வந்திருக்கா, இவங்களை நம்பி சார் இது ஒரு பெரிய இன்ஸ்டியூட் சார்,
இந்த மாதிரி ஒரு வார்டன் ஒருவேளை காலேஜ் பிள்ளைங்களோட ஏதோ ஒன்று ரீச் பண்ணி எப்படியோ ஒன்று பண்ணியிருந்தேன், ஸ்கூல் பிள்ளைகளுக்கு வார்டனாக பண்ணியிருந்தா அந்த பிள்ளைகளோட நிலைமையை கொஞ்சம் இந்த மாதிரி மாறவே இதை முதல்ல வெளியில் விடலாமா? இதை அக்யூஸ்ட் நம்ம ஒன்றா சேர்த்துல நீங்கள் முதல்ல ஆக்ஷனை எடுத்துருக்கல, அதிகபட்சம் மன்னிப்பு கேட்ட உடனே என்ன மன்னிப்பு, சரியாமல் செஞ்சிருக்க மன்னிப்பு, திம்புருக்கு செஞ்சிருக்க மன்னிப்பு, இப்படி ஒரு சம்பவம் நாளைக்கு கொல்கத்தா மாதிரி இங்கேயும் ஏதாச்சும் ஆகணுமா என்ன? ஏற்கனவே அந்த மாதிரி பாதி நேரத்துக்கு வந்து தொட்டுக்கிட்டு இருக்காங்க, மீதிக்கு நம்மளால இந்த மாதிரி ஆளுங்க உட்காந்து புஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை எதையாச்சும் எடுத்துக்கொண்டே உள்ள கொண்டே வச்சதுன்னா என்ன இந்த பார்த்து திருந்துவாங்க, ஒவ்வொருக்கும் போராட்டம் பண்ணிட்டு இருக்கணுமா என்ன? ஒருவேளை ஒரு விஷயம் ஒரு தப்புன்னு பண்ணிட்டு அந்த தப்புக்கான விஷயத்தை தப்பு அவனு கூட திருத்திக்கணும். ஆக விட்டு விட்டு கொஞ்சம் மன்னிப்பு கேட்கிறாங்க, எழுதி என்ன வயிறு கொடுக்க போறாங்க? அந்த வார்டன் கேம்பஸ்குள்ள இருக்கிறது, உள்ளுக்குள்ள இருக்கிறது, ஏன் ஊருக்குள்ள இருக்கிறதே தப்பு தூக்கி உள்ள போட்டு திருந்துனா அது எல்லா இடத்துலயும் வெளியில வரணும். வந்தாத்தான் மற்றபடி மன்னிப்பு கேட்க வைக்கிறது, திருந்துறது, மனம் திருந்துறது, இதெல்லாம் உள்ளுக்குள்ள வேலையே கிடையாது. ஒரு பொம்பளை பேசுற பேச்சு நினைச்சு பாருங்க, விட்டா ரேப் பண்ண சொல்லிட்டு வீடியோ எடுத்து வச்சு எல்லாருக்கும் போட்டு காட்டு சந்தோஷமா இருப்பாங்க. அந்த மாதிரி மறுநிலைமை அந்த பொண்ணு எழுதியிருக்கு, ஒரு ஒய்ஃபை இன்ஸ்டால் பண்றதுக்கு அவனை ரேப் பண்ணுவானா? அந்த மாதிரிதான் கேட்டு ஒண்ணு சும்மா சாதாரணமா அங்கே உள்ளவங்க தங்கி இல்லை, செலவு பண்ணி படிச்சு கஷ்டப்பட்டு அங்குள்ள அப்படி உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சேஃப்டியா உள்ளுக்குள்ளேயே இல்லைண்ணா, ஹாஸ்டல் வெளியில ரூம் மட்டும் தங்கிட்டு இந்த மாதிரி பிரச்சனை வந்தா அது பேச அவ்வளோ ஒரு கேம்பஸுக்குள்ள காமன் சேஃபாக எங்கே தாண்டா சேஃபாக ஃபீல் பண்ணுறது யோசிச்சு பாருங்களேன். இதுக்கு காரணம் யாருன்றது நல்லா இருக்கும்.